ஸோ லெட் தீட்டாஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் நம்ம மல்டிப்ளை பை ஃபைவ் ஆன் போத் த சைட்ஸ் ஏன் ஃபையை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு எயிட்டீன் பண்ணும் போது இட் வில் பிகம் நைன்ட்டி டிகிரி ஃபைவ் இன்ட்டு எயிட்டீன் வில் பிகம் நைன்ட்டி டிகிரி ஸோ ஃபையை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எயிட்டீன் ஃபைவ் தீட்டாவை நம்ம த்ரீ தீட்டா ப்ளஸ் டூ தீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பிகாஸ் லேட்டர் வி வில் அப்ளை ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அண்ட் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி ஸோ நைன்டி டிகிரிங்கிறது ஸ்பெஷல் ஆங்கிள் ஸோ ஏன் ஃபையால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சிருக்கும் நவு கீப் டூ தீட்டா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்

இந்த ஃபார்மில் உங்களுக்கு தெரியும் சைன் ஆஃப் நைன்டி மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா ஸோ இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல த்ரீ தீட்டான்னு இருக்குது ஸோ வி ஹவ் காஸ் த்ரீ தீட்டா சைன் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டூ காஸ் த்ரீ தீட்டா சைன் டூ ஏ எப்படி எழுதலாம் டூ சைன் ஏ காஸ் ஏ அப்போ டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டி காஸ் த்ரீ ஏங்கிறது ஞாபகப்படுத்தி பாருங்கள் காஸ் த்ரீ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் காஸ் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏ ஸோ ஃபோர் காஸ்கியூப் தீட்டா மைனஸ் த்ரீ காஸ் தீட்டா இந்த டூ டேம்ஸ்லேயும் காஸ்டீட்டா காமனாக இருக்குது ஸோ ரைட் காஸ்டீட்டா அவுட் சைட் இன்சைட் த ப்ராக்கெட் வி ஹாவ் ஃபோர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் த்ரீ ஸோ கேன்சல் காஸ்டீட்டா அண்ட் காஸ்டீட்டா அண்ட் போத் சைட்ஸ் வீ ஹாவ் டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் த்ரீ அகெயின் இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படியாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் சேஞ்ச் பண்ணணும் பிகாஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் எயிட்டீன் அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் வி கேன் ரைட் இட் ஆஸ் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நான் மல்டிப்ளை ஃபோர் இன்சைட் த ப்ராக்கெட் ஸோ ஃபோர் ஒன்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் த்ரீ அண்ட் ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஒன் ஸோ வி ஹேவ் ஒன் மைனஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போ எல்லாமே சைன் ஃபங்க்ஷனில் இருக்குது ஸோ இது வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா கான்ஸ்டன்ட் இருக்குது இட் சீன்ஸ் லைக் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ எல்லாமே ஒரு சைடில் கொண்டு வந்துடலாம் இதுதான் ஹையஸ்ட் டிகிரி நெகட்டிவில் இருக்குது அப்போ இந்த ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டாவை பிரிங்கட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸோ வி ஹாவ் ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா ஒன்றை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா சரி இதை நம்ம இந்த ஃபார்மில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இருக்கு இல்லையா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் சைன் தீட்டாவுடைய சைன் தீட்டாவுடைய கோயிஃபிஷியன்ட் என்னென்னு இருக்குது ஃபோர் ஸோ அசியூம் ஏஎஸ் ஃபோர் அண்ட் இங்கே பிஎஸ் டூ சிஎஸ் மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் இன் திஸ் ஃபார்முலா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள் சைன் தீட்டாவில் இருக்குது அதனால எக்ஸுக்கு பதில் சைன் தீட்டான்னு எழுதிக்கிறீங்க மைனஸ் பி அதாவது மைனஸ் டூ பிளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் ஏங்கிறது ஃபோர் சிங்கிறது மைனஸ் ஒன் ஸோ வி ஹாவ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் த ஹோல் திங் டிவைடட் பை டூ ஏ தட் இஸ் டூ இன்ட்டு ஃபோர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் விச் இஸ் என்ன வருது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோருங்கிறது டுவெண்ட்டி ரூட் டுவெண்ட்டின்னு வரும் டுவெண்ட்டியை ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர்னு எழுதலாம் ஃபோர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸோ டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு எழுத போகிறோம்

ஸோ டூ வேல்யூஸ் இருக்குது பாருங்கள் மைனஸ் ஒன் ஒன்று வந்து ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம் இன்னொன்று மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம் ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஆ மைனஸ் ரூட் ஃபைவ் பை ஃபோர் தீட்டாங்கிறது நம்ம எயிட்டின் ஸ்டார்டிங்லேயே அசியூம் பண்ணியிருந்தோம் தீட்டா வந்து என்னென்ன அசியூம் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே தீட்டா இஸ் ஈக்குவல் டு எயிட்டின்னு அசியூம் பண்ணியிருந்தோம் ஸோ தீட்டா இருக்கிற இடத்துல எயிட்டினை சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கோங்க மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் பை ஃபோர் இது வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் வேல்யூ Because ரூட் 5 வேல்யூ டூ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் இல்லையா ஸோ இதை வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின் மைனஸ் த்ரீ அப்படின்னு வரும் இட்ஸ் எ நெகட்டிவ் வேல்யூ ஓகே எயிட்டி டிகிரிங்கிறது இட் லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஃபர்ஸ்ட் trigonometric ஆல் ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஸோ இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை ஃபோர்னு எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் மைனஸ்ன்னு எடுத்துருந்தோம் இப்போ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் ஸோ ரூட் ஃபைங்கிறது டூ பாயிண்ட் செம் டெசிமல்ல இருக்கும் இல்லையா ஸோ மைனஸ் ஒன் பண்ணோம்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர் ஓகே ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் த ஃபோர் சைன் எயிட்டீன் தீட்டா இஸ் நத்திங் பட் எயிட்டீன் சைன் எயிட்டீன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் நெக்ஸ்ட் விஷல் சி செகண்ட் சப்டிவிஷன் காஸ் எயிட்டீன் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்

நான் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் த நியூமரேட்டர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அதாவது ரூட் ஃபைவ் ஸ்கொயர்னா ஃபைவ் மைனஸ் டூ ஏ பி டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஒன் ஃபோரை ஸ்கொயர் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் நான் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வில் பிகம் சிக்ஸ் இது எல்சிம் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஆகிடும் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒனுங்கிறது சிக்ஸ்டீன் ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸஸ் ப்ளஸ் 2 root 5, the whole thing divided by 16. 16 minus 6 is 10. So we have root 10 plus 2 root 5. So root 16 square root of the value the 4 because 16 is a perfect square. So we have cos 18 is equal to 1 by 4 into root 10 plus 2 root 5. Next third subdivision.

நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன் காஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் காஸ்ட் தேர்ட்டி சிக்ஸை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா காஸ்ட் ஆஃப் டூ இன்டூ எயிட்டீன் டூ எயிட்டீன்ஸ் எயிட்டீன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அது டூ டைம்ஸில் எழுதிடலாம் காஸ்ட் டூ ஏங்கிறது ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ இந்த ஐடென்டியை யூஸ் பண்ணி லெட்டஸ்ட் சால்வ் லெட்டஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் சம் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் எயிட்டீன் சைன் எயிட்டீன் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே நம்ம ஆப்டைன் பண்ணிட்டோம் இட் இஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடெட் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ஒன் மைனஸ் டூ அங்கே அப்படியே தான் இருக்குது நான் எக்ஸ்பேந்த் இஸ் யூஸிங் த ஐடென்டி ஏ மைனஸ் பி தி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஒன் ஸ்கொயர் ஃபோரை ஸ்கொயர் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் ஸோ டூ ஒன்ஸாக டூ எயிட்ஸாக சிக்ஸ்டீன் நவ் டேக் எல்சிஎம் எயிட் ஒன்ஸ் ஆர் எயிட் ரூட் ஃபைவ் ஸ்கொயருங்கிறது ஃபைவ் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன்னு சிக்ஸ் அப்போது மைனஸ் சிக்ஸ்னு ஆகும் ஸோ எயிட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எயிட் மைனஸ் சிக்ஸ்னால் டூ டூ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ்

four thank you children